ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஆனால் அதோட எஃபெக்டிவான ஒரு ஃபேஷியல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அது பொட்டேட்டோ ஃபேஷியல். அதுக்கு ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோவை நான் கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வடிகட்டி இதோட ஜூஸும் எடுக்கலாம், அல்லது அரைச்சி அந்த பேஸ்ட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பொட்டேட்டோ ஃபேஷியலுக்கு. ஃபஸ்ட்டு ஃபேஷியலோட ஸ்டெப் வந்து கிளென்சனிங். அதுக்கு பொட்டேட்டோ ஜூஸும் ரா மில்க்கும் வேணும். பொட்டேட்டோ ஜூஸ் ப்ளஸ் ரா மில்க், இந்த ரெண்டுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பொட்டேட்டோ ஜூஸ் வந்து உங்கள் முகத்தில் இருக்க தேவையில்லாத கருமை, மறு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை அழகாக எடுத்துரும். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த கிளென்சனிங் என்ன பண்ணுன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க தேவையில்லாத அழுக்குகள் எல்லாத்தையுமே எடுத்துரும். பாலில் வந்து லாக்டிக் அமிலம் இருக்குது, அதனால் அது வந்து நம்மளோட ஃபேஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபேஸ் வாஷ்க்கு பதிலாக நம்ம ஃபேஷியலோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கிராம் ஃப்ளோர், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஜூஸ், அப்புறம் லெமன் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்ததுன்னா லெமன் ஜூஸ்க்கு பதிலாக ஹனி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிராம் ஃப்ளோருக்கு பதிலாக சுகர் கூட எடுக்கலாம். சுகர் யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபைனாக உள்ள சுகர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து ஃபேஸில் வந்து எந்த வித வெடிப்பும் வராது. லெமன் ஜூஸில் வந்து விட்டமின் சி இருக்குது, அது வந்து நம்ம ஃபேஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட முகத்தில் வந்து இதை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு ஃபேஷியலோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இப்போ நம்ம இப்படி ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்லாம் ரிமூவ் ஆகி நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் சர்க்குலர் மோஷனில் வந்து எப்போவும் நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். கண்ணை சுற்றி எங்கெல்லாம் நமக்கு அதிகமான இடத்துல கருமையாக இருக்கோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தி நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லாவே ஸ்க்ரப் பண்ணலாம். இந்த ஃபேஷியலை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பொட்டேட்டோ நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கும், அதை வச்சு நம்ம பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், அதனால் எந்த வித சைட் எஃபெக்டும் இருக்காது. ஆல் டைப் ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இந்த ஃபேஷியலை தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டீமிங் எடுக்க போகிறோம். ஸ்டீமிங்னால் நம்ம ஆவி பிடிக்கிற மாதிரி பண்ணலாம். இது ஸ்டீமிங் கிளாத் மெத்தட். அதாவது ஹாட் வாட்டரில் நீங்கள் ஒரு கிளாத்தை வச்சுட்டு கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கும்போது நம்ம அதை எடுத்து நம்ம ஃபேஸில் இப்படி வைக்கலாம், அல்லது லைட்டாக ஊற்றி கூட எடுக்கலாம். இப்படி இருக்கும்போது நம்மளோட உடம்பு நம்ம முகத்தில் இருக்க தேவையில்லாத அந்த கருமை எல்லாமே இந்த துணி வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிடும். நம்ம ப்ளீச்சிங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீச்சிங் வந்து நார்மலாக ஃபேஷியலை பண்ண மாட்டாங்க, ஆனால் இந்த ப்ளீச்சிங்கும் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் வந்து இன்னும் ஃபேஷியல் எஃபெக்டிவாக இருக்கும். அதோட ப்ளீச்சிங் வந்து வெளியே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் நம்ம ஃபேஸுக்கு நல்லதில்லை, நம்ம வீட்டில் நம்மளே பண்ணலாம். இதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துருக்கிறேன், கடலை மாவு நான் எடுத்துருக்கிறேன், எந்த மாவு வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் பொட்டேட்டோ ஜூஸ். இந்த புளியை வந்து நல்லா கட்டியாக பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த புளி வந்து என்ன பண்ணுன்னா நம்ம முகத்தில் வந்து சில நேரம் எப்போவுமே நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ப்ளீச்சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா லைட்டன் பண்ணும், ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகும். இந்த அப்ளை பண்ணதை வந்து நம்ம கடலை மாவு வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்டாக தான் எடுத்துருக்குறோம், நல்லா முகத்தில் வந்து ஒட்டி பிடிச்சிக்கிடும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் ஃபேஸில் எந்த வித ஸ்க்ரப்போ எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களோட ஃபேஸு கழுத்துக்கு முத்த இடத்துக்கும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆயிரம் வரைக்கும் நல்லா டைம் குடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக ஃபேஷியல் இருக்கும். பொட்டேட்டோ ஃபேஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ணலாம் அடிக்கடி. ஏன்னா பொட்டேட்டோவில் வந்து ஆன்டி ஏஜினிங் க்ரீம் இருக்குது. இது வந்து நம்ம இளமையாக எப்போவும் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸில் இருக்க தேவையில்லாத சுருக்கங்களை வந்து நமக்கு எடுத்துரும். அது கூடவே நமக்கு கருப்பு அங்கங்கே பிம்பிள்ஸ் வந்த ஆக்கன் பிக்மெண்டேஷன் அதெல்லாம் நமக்கு ரொம்பவே அழகாக பொட்டேட்டோ எடுத்துரும். இதுக்கு ஆயிரம் வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். அது வரைக்கும் 2 குக்கும்பரை கட் பண்ணி நம்ம கண்ணில் வச்சா கண்ணுக்கும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். கண்ணை சுற்றி இருக்கிற கருமையெல்லாம் நல்லாவே நீங்கி இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தெரியலாம். கண்ணுக்கு அப்பப்போ இதே மாதிரி குக்கும்பர் கட் பண்ணி வச்சு கண்ணையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பொட்டேட்டோ ஜூஸும் முல்தானி மட்டி பவுடரும் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முல்தானி மட்டி பவுடர் மட்டும் இல்லாமல் சந்தனத்தூள் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம சந்தனம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ல, ஒரிஜினல் சந்தன பவுடர் அது யூஸ் பண்ணுங்கள், இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ ஃபேஷியலோட லாஸ்ட் ஸ்டெப் வந்தாச்சு. அதுக்குள்ளவே என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டன் ஆயிருக்கு. நமக்கு டச் பண்ணி பார்த்தா அந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. நல்லா கொஞ்சம் ப்ரைட்டனும் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணலாம்.
இந்த ஃபேஸ் பேக்க நம்ம ஜென்டலாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes வரைக்கும் இதை நல்லா ட்ரையாக விட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக ரிசல்ட் வேணும்னா ட்ரையான பின்பு லைட்டாக ரோஸ் வாட்டர் போட்டு நீங்கள் இன்னும் ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கும். நார்மலாகவே பொட்டேட்டோ ஜூஸை வந்து நீங்கள் டெய்லியுமே உங்களோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். பொட்டேட்டோ ஜூஸ், ஆலோவேரா ஜெல், அப்புறம் ரோஸ் வாட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரே மாதிரி எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பொட்டேட்டோ ஜூஸில் வந்து கருமை நம்ம ஃபேஸில் அங்கங்கே இருக்க கருப்பெல்லாம் நல்லாவே எடுத்துரும். உங்களுக்கு முகத்தில் மட்டும் போடாமல் உங்களோட கழுத்துக்கும் சேர்த்து நீங்கள் எப்போவுமே எந்த க்ரீம் அப்ளை பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணணும். வீட்டில் இருக்க நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்மளே வீட்டிலையே இது பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கண்ணை சுற்றி இருக்கிற தேவையில்லாத க்ரீமெல்லாம் நான் ஒரு டிஷ்யூ அல்லது ஒரு துணி வச்சு ஒரு வெட் கிளாத்தை வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரையான பின்பு நம்ம வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு, நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் லாஸ்ட்டாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். நான் அதுக்கு இன்றைக்கி ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரோஸ் வாட்டரை நல்லா ஃபேஸில் ஜென்டலாக அடித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பொட்டேட்டோ ஜூஸ் ப்ளஸ் ரோஸ் வாட்டர் ரெண்டும் சேர்ந்து கூட மிக்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன்.